இருக்கப்பா நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம்ப்பா. இது வந்து ஒரு கருமாரி சிலப்பா. இந்த அஞ்சு நாளத்தோடு இருக்காங்க பாருங்க. உடுக்க, திரிசூலம், குங்குமம் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க கையில். திருவாச்சியோடு இருக்காங்கப்பா. திருவாச்சியோடு இருக்காங்க. சும்மா அளவான சிலப்பா, வீட்டில் வச்சு நம்ம பூஜை பண்ணலாம். மூணே முக்கால் இஞ்சி இருக்குப்பா. குறுக்கு வந்து 2 இன்ச் இருக்கு. நல்லா இருக்கு. சில சின்னதாக இருந்தாலும் நல்லா அம்சமாக நல்ல லட்சணமாக இருக்கு பாருங்க. இதுன்னு அதை மூஞ்சி வந்து சின்ன ஒரு பட்டாணி சைஸ் இருக்குது. ஆனாலும் அந்த முகம் கண்ணா அந்த மூக்கு எல்லாம் நல்லா அமைப்பாக இருக்கு பாருங்க. இது ரெண்டு யானை வளர்க்குப்பா. இந்த ஒரே மாதிரி அது இந்த விளக்கு போடுற இடத்துலலாம் அங்கே வருங்க. நகாசு விலைய இதெல்லாம் பழைய காலத்து விளக்குப்பா. நல்ல நகாசு விலை, நல்ல யானையெல்லாம். இந்த நகாசு இருந்தாலே பழைய விளக்கு. இந்த உருளை நகாசு விலை மூன்றரை இஞ்சி இருக்குப்பா. உயரம் 3.5 இன்ச் இருக்கு. இது ரெண்டும் ஒரே விளக்கு. இது ரெண்டும் குட்டி சபரிமலை விளக்குப்பா. கழட்டிக்கலாம், தனியாக கழட்டிக்கலாம். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. உயரம் வந்து 6 இன்ச் இருக்குப்பா. அதே இது 6 இன்ச் இருக்கு உயரம். இது பிள்ளையார் ஸ்டாண்டுப்பா. விளக்கும் நம்ம வச்சுக்கலாம். இந்த கீழே பாதம் இருக்கு பாருங்க, நாலு பக்கமும் சில விளக்கு ஏந்திக்கிறலாம். சாமி சிலைகளும் வச்சுக்கிறலாம். உயரம் 5.5 இன்ச் இருக்குப்பா. சாலம் பார்த்தீங்கன்னா 7.25 இன்ச் இருக்குது. நல்லா கெட்டியாக இருக்குப்பா. பூஜை ரொம்ப நல்லா இருக்கும் வைக்கிறதுக்கு. இது பெரிய குத்துச்சட்டிப்பா, அதாவது பெரிய சைஸு. இந்த வாங்கின அப்படியே மெழுகு கூட அப்படியே இருக்கு பாருங்க. அவங்க பிளங்காத மெழுகு கூட நல்லா வெயிட்டாக நல்லா இருக்குது. பழைய பார்த்தவொடனே ஆனால் புதுசு நிறைய இருக்கு பாருங்க. நம்ம அரிசி கொட்டி வச்சுக்கலாம். அடுப்படிக்கு தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம்ப்பா. இது வந்து பெரிய சைஸு. இதுக்கு அடுத்து 3 சைஸ் இருக்குப்பா, சின்ன சைஸு. தண்ணி வந்து ஒரு 20 லிட்டர் தண்ணி பிடிக்கும். 14 இன்ச் இருக்கு பாருங்க அகலம். உயரம் வந்து 1 அடி இருக்குப்பா. பழசராஜாமை நம்ம நிறையா கஜ கஜன் பாக்கெட்டில் போட்டு வைக்கிறது. இது மொத்தமாக போட்டு வச்சு அடுப்பில் வச்சுக்கிறலாம். தண்ணி ஊற்றி வச்சுக்கிறலாம். மாவு தோண்டி வச்சுக்கிறலாம். பெரிய ஃபங்க்ஷனுகளுக்கு அரிசி அண்டாவில் அரிசியலி போட்டு வச்சுக்கிறலாம். அன்றாட சாப்பாட்டு வேணும்னா அளந்ததில் இருந்து அளந்து போட்டுக்கிறலாம். நல்ல வெயிட்டான பாத்திரம். அந்த காலத்து வெள்ளியை பூச்சிப்பா உள்ளேலாம். நல்ல பாத்திரம், நல்லா கெட்டியாக இருக்குது. அகப்பை கொடுப்பா. இது இவ்வளோ பெரிய பழகாய் எடுத்து அப்படியே உள்ளே குடஞ்சி 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 செஞ்சுருக்காங்க பாருங்க. இந்த ஒவ்வொரு சதுரம் ஒரே மாதிரி இருக்கும். எந்த ஒரு சதுரம் மாறாமல். தேக்கு பர்ம தேக்குப்பா. பருப்பு கட்டை எல்லாம் அந்த காலத்தில் இதில் தான் தொங்க விட்டுருவாங்க. 15.5 இன்ச் இருக்குது நீளம். நல்லா இருக்கு பாருங்க. இது பிரியாணி தேக்ஸாப்பா. ஏற்கனவே நம்ம பிரியாணி தேக்ஸா நிறையா போட்டிருந்தோம்மா. அது நல்ல பாதத்தில் நிறையா கேட்டிருந்ததுனால இது வந்து பெரிய சைஸுப்பா. நம்ம போட்டதில் இது பெரிய சைஸு. தாமிரம், பல காலத்து தாமிரம் பாலிஷ் பண்ணல. விளக்கில் அப்படியே வாங்கிட்டு வந்ததும் கழுவு கூட அப்படியே போட்டேன். உள்ள வெள்ளியை கொட்டிங்க நல்லா இருக்குது. பாலிஷ் பண்ண தேவையில்லை. அப்படியே மொச்சமாக விலகி கழுவி யூஸ் பண்ணிக்கிறலாம். அதாவது ஒரு
ரெண்டு படி ஆக்கலாம், ரெண்டு படி சாதம் மட்டும் ரெண்டு படி ஆக்கலாம். பிரியாணினா ஒரு 1.5 படி, அதாவது 2 கிலோ அரிசியும் 2 கிலோ மட்டனோ சிக்கனோ போட்டு நம்ம வச்சுக்கலாம். நல்ல பெரிய ஃபேமிலிக்கு சரியாக இருக்கும். 13.5 இன்ச் இருக்கு, 13.5 இன்ச். தண்ணி ஒரு 12 லிட்டருலேருந்து 15 லிட்ரு தண்ணி பிடிக்கும். இப்போ 9 முக்காலிப்பா வெண்கலம் 3/4. இது வந்து என்னென்னா பற்ற வச்சு கிடையாது, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா போல்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, கலட்டிக்கிறலாம் மாட்டிக்கிறலாம். இது வந்து உடஞ்சி போகாது சீக்கிரம், நல்லா கெட்டியாக இருக்குது. நல்லா வெங்கலம் போல்ட்டு கொடுத்து மாட்டியிருக்காங்க. அதேமாதிரி இந்த பாதம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யானை தும்பிச்சாங்க இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கால் வரும். இந்த 3 பக்கமும் இந்த நல்ல வேலைப்பாடு வேறு, இந்த நல்ல பூ வரைஞ்சிருக்காங்க பாருங்க. உள்ளுக்குள்ளாம் அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி வளர்ந்து வச்சுருக்காங்க. கால் வந்து யானை தும்பிச்சாக்கை மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம முக்காலியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் உட்கார்றதுக்கு, விளக்கு வைக்கிறதுக்கு, சாமி சிலையை வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 9 இன்ச் இருக்குப்பா அகலாம். உயரம் வந்து 6.5 இன்ச் இருக்குப்பா. மீன் சட்டிப்பா நல்ல கனமாக இருக்குது, நல்ல கெட்டியான பாத்திரமாக இருக்குப்பா. உள்ளே நல்ல ஈயே பூச்சு, இதெல்லாம் பாலிசே பண்ணல, அப்படியே வாங்கினது அப்படியே இருக்கு போட்டிருக்கேன். ஆனால் புதுசு மங்காமத்தே வச்சுருந்துருக்காங்க. சும்மா நம்ம ஒரு கழுவு கழுவிட்டு நம்ம பிள்ளைங்க தரலாம்ப்பா. 10 இன்ச் இருக்குது, 1-4 லிட்ரு தண்ணி பிடிக்கும்ப்பா. உயரம் வந்து 5.5 இன்ச் இருக்குப்பா. நல்லா கெட்டியான பாத்திரம், இதில் பிரியாணியும் வச்சுக்கலாம்ப்பா. 2-in-1 பாத்திரம்ப்பா இது, அதாவது இட்லியும் வேக வச்சுக்கலாம், அடியில் சாதம் வச்சுக்கலாம், குழம்பு வச்சுக்கலாம், இல்லை இதை பிரியாணி பாத்திரமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேறு இட்லி இருக்குப்பா. தட்டோட அகலம் பாருங்க, 1 அடிக்கிட்ட இருக்கு. அதே மாதிரி இது பிரியாணி வைக்கிறதா இருந்தால் நம்ம 1 கிலோ மட்டன், 1 கிலோ அரிசி போட்டு நம்ம வச்சுக்கலாம்ப்பா. நல்ல பெரிய செட்டி, அதாவது 2 கிலோ போட்டு வச்சுக்கலாம் இந்த பாத்திரத்தில். 2-in-1 12 இன்ச் இருக்குப்பா. பாத்திரம் அகலமாக இருந்தாலே நம்மளுக்கு நல்ல பிள்ளைங்கலாம்ப்பா. வதக்காய் செய்ய 7 முக்கால் இன்ச் இருக்குப்பா. 7 இன்ச் நல்ல அந்த, இது வந்து ஏன் இப்படி கருப்பாக இருக்குன்னா, இது அடுப்பில் வச்சு தான் ஈயம் பூசுவாங்க, அதனால இது கருப்பாக இருக்குது. நல்லா கனமாக இருக்குது, மூடியெல்லாம் நல்லா கனமாக இருக்குது. அதே மாதிரி இந்த மெழுகெல்லாம் அப்படியே இருக்கு பாருங்க. காப்பரி விட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, மூடி இருக்கலாம். காப்பரி விட்டு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, உப்பு தண்ணியில் விளக்குனா செஞ்சாலும் இது வந்து தேஞ்சு போகாது, துருப்பிடிக்காது. நல்லா பெரிய முறிக்கும்பாப்பா, வெங்கலம் முறிக்கும்பா. இது 1-2 லிட்ரு தண்ணி பிடிக்கும், 2-2.5 லிட்ரு தண்ணி பிடிக்கும்ப்பா. 8 இன்ச் இருக்குது வாயகலம். உயரம் வந்து 5 இன்ச் இருக்குப்பா. நல்ல வெங்கலம் முறிக்கும்பா. இதில் முதல் நாள் வந்து நம்ம வந்து சாதத்தை ஊற போட்டு மறு நாள் அந்த தண்ணியும் கஞ்சியுமா குடித்தோம்னா அவ்வளோ உடம்புக்கு சத்துப்பா. முறிக்கும்பா முறிங்கிறதுலாம் இப்போ ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது, முறியே வரத்து குறைஞ்சி போச்சு. வெங்கல முறி எண்ணெய் சட்டிப்பா. பின்னாடி மெழுகெல்லாம் அப்படியே இருக்கு பாருங்க, நல்லா புதுசு மங்காமல் இருக்குது. இது 1 லிட்ரு தண்ணி பிடிக்கும், சாதம் வைக்கிறதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்கு. 6 இன்ச் இருக்குது, 4 முக்கால் இன்ச் இருக்குப்பா. இது அடுப்படிக்கு ஆயில் ஊற்றி வச்சுருந்துருக்காங்கப்பா. இந்த உள்ளே ஆயிலாக தான் இருந்துச்சு, லேசாக அதை அப்படியே விளக்கியாச்சு. நம்ம இந்த கொஞ்சமாக வரும், அதாவது சன்னமாக கீழே செஞ்சாது. 1/4 லிட்ரு ஆயில் ஊற்றி வச்சுக்கலாம் அடுப்படிக்கு. நல்லா அழகாக இருக்கு பாருங்க, பாதை வச்சு 4 பாதை வச்சு நகாசு விளைய பாருங்க. சின்னதாக இருக்கிறதுனால அடுப்படிக்கு ஆயில் ஊற்றி வச்சுக்கலாம், பூச்சிரம்புக்கும் வச்சுக்கலாம். 6 இன்ச் இருக்குப்பா உயரம்.
உளுப்பூடு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் வருது. ஒரு 1/2 லிட்டர் பிடிக்கிற லோட்டா கீழே வாருங்க பாகம் வெங்கல லோட்டாப்பா நல்லா உருண்டையாக இருக்குது. லோட்டா 3 இன்ச் வருது உயரம் அகலம். உயரம் வந்து 5 இன்ச் வருது. காரக்குடி குத்துச்சட்டிப்பா இது பார்த்தீங்கன்னா கருப்பு பெயிண்ட். இது வந்து போகாது, ஆனால் ரொம்ப அழுத்தி நம்ம ஏதாவது பாலிஷ் பண்ணோம்னா இது போயிடும். இது அழகுக்காக அந்த காலத்து பெயிண்ட். இது இவ்வளோ நல்லா ஈயம் பூசியிருக்காங்க பாருங்கள், வெள்ளியம் இந்த குத்துச்சட்டி நல்லா இருக்கு பாருங்கள். இது ஏதோ ஒரு பெயிண்ட்னு சொல்லுவாங்க, ஆனால் விளக்குனா அடுப்பில் வச்சா யூஸ் பண்ணால் நம்ம போகாது. பாலிஷ் பண்ணோம்னா இந்த கருப்பு வந்து எடுத்துருவாங்க. இது 1 லிட்டர் பிடிக்கும்ப்பா, பால் வாங்கி காய்ச்சிக்கலாம், குழம்பு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் இருக்குது உயரம், 4 இன்ச் இருக்குது. இது 300 ml பிடிக்கும்ப்பா. பருப்பு உருளி குட்டி அழகாக இருக்கிறதுங்க, குழந்தைகளுக்கு சாதம் ஊட்டுறதுக்கு, நம்ம நெய்வேத்தியத்துக்கு வச்சுக்கிறலாம், ஒரு சட்னி ஏதாவது தோண்டி அடுப்பெல்லாம் டைனிங் டேபிளில் வச்சுக்கலாம்ப்பா, புளி ஊற போட்டுக்கிறலாம். 4.5 இன்ச் இருக்கு அகலம், உயரம் 3 இன்ச் இருக்குப்பா. நல்லா குட்டி பருப்பு உருளி, இதெல்லாம் ரொம்ப ரேருப்பா. பெருசு பெருசாக கிடச்சிரும், ஆனால் குட்டியாக கிடைக்கிறது ரொம்ப ரேரு. ஓட்டம்ல இருப்பா. இது ரெண்டுமே வெங்கலம் பாதருக்கு வருங்க, ரெண்டுமே வெங்கல மூட்டம்ல இருக்கு. 1/2 லிட்டர் பிடிக்கும் 2 மூட்டம்ல. ஜூஸு சர்பத்து தண்ணி மோந்து குடிச்சுக்கிறலாம். 3.5 இன்ச் இருக்குப்பா பாயகலம். உயரம் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் இருக்குது. இந்த பாதம் வந்து தேயாது, வெங்கலம் வந்து சீக்கிரம் தேஞ்சு போகாததுக்கு இந்த பாதம் வச்சுருக்காங்க. வெங்கல பொருளை போடுறதுக்கு அளவுக்கும் பாதம் இல்லாமல் இருக்காது. 3.5 இன்ச் இருக்குது வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா 5.5 இன்ச் இருக்குது. அடுப்பில் யூஸ் பண்ணுற பொருளுக்கு மட்டும்தான் பாதம் இருக்காது, ஏன்னா அடுப்பில் நிற்கணும்ல, அதுக்காக இதில் மட்டும்தான் பாதம் இருக்காது. இது வந்து எண்ணெய் கலையம்ப்பா, இது வந்து 1/2 லிட்டர் பிடிக்கும் எண்ணெய் கலையம். மூன்றரை இன்ச்சு இருக்குப்பா வாயகலம். உயரம் வந்து 4 இன்ச் இருக்குது. பச்சை பிடிக்காது, எண்ணெய் ஊற்றி வச்சாலும் நீர் ஊற்றி வச்சாலும். ரெண்டு பிளெயின் டம்ளர்ப்பா, இது நல்ல பெரிய டம்ளர். இது 400 ml பிடிக்கும் பாருங்க. அந்த காலத்தில் இவ்வளோ பெரிய டம்ளரில், அந்த காலத்துல எல்லாம் கடுங்காப்பிதேப்பா கொடுப்பாங்க. கடுங்காப்பி வரக்காப்பின்னு சொல்லுவாங்களா, அதே அதிகமாக குடிப்பாங்க. அதனால் இவ்வளோ பெரிய டம்ளரில் குடிச்சிருக்காங்க பாருங்க. 3.5 இன்ச் இருக்குது வாயகலம். உயரம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச் இருக்குது. வெங்கல டம்ளர்ப்பா நல்லா வெயிட்டாக இருக்குது. இது 4 இன்ச் இருக்குது வாயகலம், உயரம் 4 இன்ச் இருக்குப்பா. வடச்சட்டி குட்டியாக நம்ம சமைச்சிக்கிறலாம்ப்பா. இது வடச்சட்டி, வெங்கல வடச்சட்டி. அது காது இல்லாதது ஒரு வத்த குழம்பு வச்சுக்கலாம், நெய்வேத்தியத்துக்கு ஏதாவது நம்ம ஸ்வீட் பண்ணிக்கிறலாம். இதில் ஆப்பம் கூட சுட்டுக்கிறலாம். ஏழு ரெஞ்சி இருக்குப்பா வாயகம். வயரம் 2 இன்ச் இருக்கு. ஏழு உளி பணியார் சட்டிப்பா. இந்த பக்கம் இந்த பக்கம் கைவுடி இருக்காருங்க. இதான் ரொம்ப பழைய காலத்து பாத்திரம்ப்பா, ரொம்ப பழைய காலத்து பணியார் சட்டி நல்லா இருக்கு. அதாவது ரொம்ப குழியாக பணியார வேணா சன்னமாக வேணும்னா இது நல்லா இருக்கும், ஏன்னா ரொம்ப குழி கிடையாது. வாயகலம் உயரம் பாருங்களேன், 2 இன்ச் வருது. நல்ல கணம், நல்ல மந்தமாக போட்டுருக்காங்க பாருங்க. வெங்கல பணியார் சட்டி நல்லா டிசைனு, நல்லா காது வச்ச டிசைனு, நல்ல கனமான பாத்திரம், ஒரே வார்ப்பாக இருக்கு பாருங்க. பால் செம்புப்பா, இது வந்து பால் அளந்து ஊற்றுறது, இது வந்து பால் செம்பு. இது 1/2 லிட்டர் பிடிக்கும். இது 700 ml பிடிக்கும்.
மூன்று இஞ்சி இருக்குது வாயகம், உயர வந்து 4.5 இஞ்சி இருக்குது. இது பால் அளந்து ஊற்றுற சொந்த பார்த்தீங்கன்னா 4 இஞ்சி இருக்குது வாயகம், உயரம் வந்து 3.25 இஞ்சி இருக்குது. நல்ல கனம் வெங்கல செம்பு, ரெண்டுமே வெங்கலம். இது வந்து வெங்கல கொட்டையாம்ப்பா. அந்த காலத்தில் அரிசி இதெல்லாம் பெரிய இதாக இருக்கும் கொட்டையாம், அதில் அளந்து போட்டுக்குவாங்க. அது பிறகு நம்ம ஊர் பக்கம் என்ன செய்வாங்க, இது மரக்கான்னு சொல்லுவாங்க. இந்த பின்னாடிலாம் டிசைனை பாருங்கள், புறாமே நகாசு வேலை உள்ள இதில் இப்போ ஷோ பீஸ் மாதிரி வச்சுக்கிறாங்க. 4.5 இஞ்சி இருக்குது வாயகலம், உயரம் வந்து 4.5 இஞ்சி இருக்குப்பா. முறிக்கரண்டிகள் புறாமே முறிக்கரண்டிகள், குழம்பு கரண்டி, மீன் கரண்டி, பொரியல் கரண்டி, அன்னக்கரண்டி மட்டும் கிடையாது, இதுலேயும் நம்ம சாகம் அள்ளி போட்டுக்கரலாம். முறிக்கரண்டிலாம் ரொம்ப ரேரு. இந்த மீன் கரண்டிலாம் பாருங்கள், 13.5 இஞ்சி இருக்குது அகலம், 3.5 இஞ்சி இருக்குது. இந்த கரண்டியை பார்த்தீங்கன்னா 12 இஞ்சி இருக்குப்பா நீளம். இது பார்த்தீங்கன்னா 14.5 இஞ்சி இருக்குது, இது 1 அடிக்கு மேலே இருக்குப்பா. இந்த கரண்டி பார்த்தீங்கன்னா 12 இஞ்சி இருக்குது. இதெல்லாம் விஷத்தன்மை இருந்தால் அந்த கரண்டி வந்து கருப்பாக போயிடும். இது விஷமுறி கரண்டி, இந்த கரண்டிக்கு பேரே விஷமுறி கரண்டி. இது குண்டாச்சட்டி மாடலில் இருக்கிற சின்ன பவுல்ப்பா. இதுங்க அவங்க புதுசு வாங்காமல் அப்படியே வாங்கி பரங்களில் போட்டிருக்காங்க. அந்த மெழுகு கூட அப்படியே இருக்குவாருங்க, விளங்காமல் வச்சுருந்துருக்காங்க. உள்ளே வெள்ளிய பிடிச்சி நல்லாயிருக்கு. ஊற 1/2 லிட்டர் பிடிக்கும், புளி ஊற போட்டுக்கலாம். ரசம் ரசம் கூட அடுப்பில் வச்சுக்கலாம், குட்டி அழகாக. 5.5 இஞ்சி இருக்குது வாயகலம், உயரம் 3 இஞ்சி இருக்குப்பா. தூபக்கால் இது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து எப்போயும் ஒன்றில் மயில் இருக்கும், கிளி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா புளி இருக்குது பாருங்க. இந்த வீட்டை வந்து யானை இருக்குது, யானை தும்பிச்சாம்பை. ஒம்பது இஞ்சி இருக்குப்பா நீளம், அகலம் பார்த்திங்கன்னா 4.5 இஞ்சி இருக்குது. இதே சின்னதாக வந்துச்சு, அது வந்து உறிஞ்ச கிளாஸு, அது வந்து பிள்ளைகளுக்கு வாங்கிட்டாங்க. இது வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம், இல்லை சாமி அபிஷேகம் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம், ஏதாவது கோயிலுக்கு மாதிரி வாங்கி கொடுத்துக்கலாம்ப்பா. நல்ல வெங்கலம். உள்கூடு பார்த்திங்கன்னா 2.5 இஞ்சி இருக்குது, உயரம் 4 இஞ்சி இருக்குப்பா. ஒரு 1/4 லிட்டர் பிடிக்கும். இந்த பழைய காலத்து பேரெலாம் போட்டிருக்காங்க வேறுங்க, இந்த காலத்து பேர். தங்கு சக்கரை வழக்குப்பா, ஏற்கனவே ஒன்று போட்டிருந்தேன், அதே மாதிரி எனக்கு நிறையா வேணும் நாங்கள். ஆனால் இந்த வட்டம் நம்மளுக்கு ஒன்று தான் கிடச்சிருக்கு, ஜோடியாக இல்லை. ஒன்று வேணுனாலும் ஒன்று வாங்கிக்கலாம். இந்த இங்கிட்டு சக்கரம், இப்படி எங்கிட்டு சுற்றுச்சுன்னா இது சங்கு. ஒரு 150 நெய்யோ எண்ணெயோ பிடிக்கும், ஏதாவது ஒரு நம்ம இதில் கொக்கியில் மாட்டி விட்டுக்கரலாம். சின்ன பிள்ளையத்தோட அளவுக்கு நல்லா உயரமாக இடத்துல மாட்டி விட்டுலாம், நில வாசலையும் மாட்டி விட்டுக்கலாம், பூஜை ரூம்லையும் நம்ம மாட்டிக்கலாம். இது வெங்கலம்ப்பா. இந்த செயினோட எத்தனை அடி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இருபத்தி 2 இஞ்சி இருக்குப்பா, நல்ல உயரம். செயினோ கிடை செயினோட கிடைக்கிறது ரொம்ப ரேரு. உருளிப்பா பின்னாடி பாதம் பாருங்களேன், எவ்வளோ உயரம் உயரமாக கொடுத்துருக்காங்கன்னு. பாதம் 4 பாதம், ஒரே வார்ப்புப்பா. வெள்ளோடு இந்த பாத்திரத்தை பார்த்தாலே தெரியும் நல்லா வெள்ள வெள்ளையேன்னு இருக்கும். இது ஒரு 5 லிட்டர் தண்ணி பிடிக்கும்ப்பா. நல்ல கனம் அடிச்சு காமிக்கிறேன் பாருங்க. இதில் நம்ம குழம்பு வைக்க, வதக்க, ஸ்வீட் பண்ணுறதுக்கு, எதுக்கு வேணாலும் அடுப்படைகளை நம்மளுக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா.
உயரம் 4 இன்ச்சு இருக்குப்பா. அகலம் பார்த்தீங்கன்னா 1 அடி இருக்குப்பா. உங்களுக்கு வீடியோவில் போட்டு காமிச்சிட்டேப்பா. இதில் ஏதாவது பொருள் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அந்த வீடியோ எண்டில் வந்து ஃபோட்டோ வரும், அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் ரேட்டு அது என்னென்னு சொல்லுவேன்ப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கப்பா. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்ப்பா.